இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் ரேபிட் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் சொல்வேன். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்னைல பார்த்து தான் வந்திருப்பீங்க. எஸ், எப்படி டிவார்மிங் வந்து இந்த ரெண்டே ரெண்டு பசுந்தலையில் ரேபிட்ஸுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பசுந்தலைகளை வச்சு எப்படி டிவார்ம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் முயல் வளர்ப்பை பற்றியான பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் என்னென்ன பண்ணோம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம சேனல், வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விலாக். இப்போ நம்ம டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிவார்மிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேபிட்டுக்கு எதுக்காக டிவார்மிங் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம ரியல் டைம் லைஃப்லேருந்தே வரலாம். நமக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை, அதாவது பூச்சி புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வயிற்றை க்ளீன் பண்ணுவோம். அதே ப்ராசஸ் தான் நம்ம ரேபிட்டுக்கும் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம எப்படி இயற்கையான முறையில் பசுந்தீவனத்தை வச்சு சூப்பராக சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ரெண்டு பசுந்தீவனத்தை எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி. இந்த மணத்தக்காளி கீரியை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ மணத்தக்காளி கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹியூமனுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேபிட்டுக்குமே இந்த மணத்தக்காளியை வந்து பசுந்தீவனமாக கொடுக்கும்போது சூப்பராக வயிற்றில் இருக்க பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்திருக்கும், இது எப்போலாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி கீரியை வாரம் தவறாமல் கொடுக்கலாம். அதுவும் டெய்லி கூட கொடுக்கலாம், ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. இதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈவினிங் பசுந்தீவனம் போடும்போது அதோட கலந்தே கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். செகண்டாக பார்க்க போகிறது சோத்துக்கத்தால. இந்த சோத்துக்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பசுந்தீவனே சொல்லலாம். இந்த சோத்து கத்தலையை நம்ம ரேபிட்ஸ் கொடுக்கறது மூலிமா நம்ம எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது ஹியூமன் பவர் ஜாஸ்தியாகும், அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாகும், வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சூப்பரான ஒரு பசுந்தீவனே சொல்லலாம் அந்த சோத்து கத்தலை. சோத்து கத்தலையை நம்ம ரேபிட்ஸ்க்கு எப்போ கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா, வீக்லி வந்து கம்பல்சரி வந்து ஒரு டைம் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ட்வைஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சைடில் இருக்கிற ரெண்டு முள்ளையும் வந்து சீவி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு நம்ம ரேபிட்ஸ் பக்கம் வச்சாவே அது ஆட்டோமேட்டிக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு. நம்ம ரேபிட் ஃபார்மில் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து அடர்த்தி வனமும் ஈவினிங் பசுந்தீவனமும் சொல்லி கொடுப்போம். அப்போ பசுந்தீவனம் கொடுக்கும்போது தான் இதை கொடுக்கலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ரேபிட்ஸ்க்கு மார்னிங் அடர்த்தி வனம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கத்தாலையை வந்து பீஸ் பீஸாக வெட்டி நம்ம வைக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மார்னிங் டைம் வைக்கிறது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், நம்ம ஆஃப்டர்நூன் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஈவினிங் கூட வைக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் இந்த சோத்து காத்தால. இதை வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வர மூலிமா ரேபிட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வராமல் நீட்டாக வந்து வளர்க்கலாம். நம்ம ரேபிட் ஃபார்மை எப்படி ரெடி பண்ணோம், அதுக்கு கூடுலாம் வந்து எப்படி செஞ்சோம், அதே மாதிரி எத்தனை ரேபிட்ஸ் வளர்த்தோம், அதை எப்படிலாம் வந்து பாதுகாத்தோம், எப்படி வந்து பராமரித்தோம், ரேபிட்ஸ்லாம் வந்து குட்டி போடுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம், அதே மாதிரி எந்த ஒரு நோயும் வராமல் எப்படிலாம் வந்து ரேபிட்ஸை வந்து நம்ம பாதுகாத்தோன்ற எல்லா ஏ டு இசட் வீடியோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் முயல் வளர்ப்பு அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன், ஒரு ரேபிட் ஃபார்மை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது பிகினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். பை பை.